மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. முக்குளத்தூர் புலிப்படையின் நிறுவன தலைவரும் திருவாடனை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தினகரனுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தார். எடப்பாடி அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி அரசை விமர்சனம் எதுவும் செய்யாமல் சரண்டராகிவிட்டார். கருணாசின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம், யார் காரணம்? காவல்துறை அதிகாரி ஒருவரை கையை வெட்டுவேன் என கருணாஸ் பேசியது சர்ச்சைக்குள்ளானது. கருணாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளிவந்த பிறகும் எடப்பாடி அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஸ்டாலின் ஆதரவு எம்எல்ஏவாகவும் கருத்துக்களை சொல்லி வந்த கருணாஸ் அறிவாலயத்தில் நடந்த போட்டி சட்டமன்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டு பல ரகசியங்களை சொல்வேன் என எடப்பாடியை எச்சரித்தார். ஆட்சி கவிழ்ப்புக்கு கருணாஸ் துணையாக இருப்பார் என மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார் ஸ்டாலின். சேனல் ஒன்றில் முக்கிய பொறுப்பில் இருந்து தற்போது அமைச்சர் தங்கமணியுடன் நெருக்கத்தில் இருக்கும் ஒருவர், நான் கருணாஸ் கிட்ட பேசுறேன், எனக்கு நண்பர்தான் என சொல்லியிருக்கிறார். அந்த சேனல் நண்பர் கருணாஸை சந்தித்து பேசியது மட்டுமல்லாமல் அமைச்சர் தங்கமணியை சந்திக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போது தங்கமணி வெளிப்படையாகவே கருணாசிடம் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அம்மா இருக்கும்போது உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, உங்க வெற்றிக்கு யார் காரணம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. தனிப்பட்ட கருணாசா நின்றிருந்தால் டெபாசிட் வாங்கியிருக்க முடியுமா? இப்போ எதுக்காக யாருக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் உங்களை ஆதரித்து சீட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாரு. தினகரன் உங்க ஜாதி என்பதால் எல்லாத்தையும் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாரா? அவரை நம்பி போனா என்ன ஆகும்னு தங்க தமிழ் செல்வன் கிட்டையும் செந்தில் பாலாஜி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே பேசிட்டு நீங்க தினகரனை பாத்துட்டு இருந்தா நீங்களும் கட்சி தாவல் சட்டத்தில் பதவி இழக்க நேரிடும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அது யாரோ ஒரு தினகரனுக்காக இழக்கணுமா? அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்க அமைப்புக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு நீங்க பேசலாம். அதுக்கு நீங்க எம்எல்ஏவாக இருக்கணும், இல்லனா அந்த நேரத்துல உங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க எடப்பாடி அண்ணனை பார்த்து பேசுங்க, நான் ஏற்பாடு செய்யறேன் என சொல்லி இருக்கிறார். நான் யோசித்து சொல்றேன் என அப்போது கருணாஸ் சொல்ல, யோசிக்க என்ன இருக்கு வாங்க என அங்கிருந்தபடியே எடப்பாடிக்கு போனை போட்டு கருணாஸ பேச வைத்திருக்கிறார். அப்போதே சந்திப்புக்கு நாளும் குறித்திருக்கிறார் தங்கமணி. முதல்வரை சந்தித்த போது உங்க மேல எனக்கு எதுவும் கோபம் இல்லன்னு, என் தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியலன்னு தான் வருத்தம் என கருணாஸ் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டாராம் எடப்பாடி. அதன் பிறகுதான் கருணாஸ் சட்டமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கியதெல்லாம் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்ய போகிறாராம் கருணாஸ். தனி அரசு ஏற்கனவே எடப்பாடி பக்கம் சாய்ந்து விட்ட நிலையில் எடப்பாடியை எதிர்த்த கருணாசும் இப்போது சரண்டர் ஆகிவிட்டார். 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் பன்னீருக்கு எதிராக தீர்ப்பு வரும் என நம்பிக்கையுடன் சொல்லி வரும் ஸ்டாலினுக்கு கருணாசின் இந்த சரண்டர் வருத்தத்தை தந்திருக்கிறது. மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.